ரயிலோபஸ்ல இந்த நைட்டை கேப்சர் பண்ணீங்கன்னா அது வந்து எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன், கேப்சர் பண்ணாம ஆண்டீங்கன்னா அது வேற ஒரு லைன். ரெண்டுமே பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் பார்த்துருக்கோமா, எக்ஸ்சேஞ்ச் இல்லாம இருக்கிறது பார்த்துருக்கோமா? எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் நிறைய வாட்டி பார்த்துட்டோமா? பார்த்துருக்கோமா. சரி, அப்ப எக்ஸ்சேஞ்ச் இல்லாம வர்றதே பார்க்கலாம். வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம், நல்லதுதான். அது இணைய வழியில விளையாடும் போதும் அது, ஆனா அது வைக்க ஆரம்பிச்சாச்சு. அது மாதிரி அந்த பழக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டே இருப்பேன். அதான், அது பண்ணக்கூடாது. அது டச் பீஸ், டச் பீஸா வச்சுக்கோங்க. டச் பீஸ் வச்சு எல்லாத்தையும் உட்காந்து இப்ப நான் இதை விளையாடுறேன்னா அதுலயும் வந்து மாத்தி மாத்தி இது பண்ண முடியாதுல்ல. நீங்க தான் அதை வந்து ஞாபகமா பாக்கலாம், பார்க்க முடியாதுன்னு கிடையாது. டச் பீஸாவே வச்சுக்கோங்க, எதை கிளிக் பண்றீங்களோ அதையே விளையாடி பழகுங்க, அதுதான் நல்லது. இங்கே நைட்டு கேப்சர் பண்ணுறது நல்லதுமா? ND5 ND4 விளையாடிடலாம், இல்லை அந்த நைட்டுக்கு வந்து சப்போர்ட்டாவது கொடுக்கலாம். பிஷப் B7 ஆடி, இதில் ரெண்டுத்தில் எதுனாலும் பண்ணலாம். நெட்டில் கேப்சர் பண்ணாமல் ஆடுறது நல்லது கிடையாது. ஏன்னா கேப்சர் பண்ணாமல் ஆடினா நான் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி ஆகும்போது டபுள் பான் வீக்னஸ் வருது பாருங்க, அதனால அதை தவிர்க்கிறது நல்லது. டபுள் பான் வீக்னஸ் வரும். அதே மாதிரி வந்து மீன் ட்ரேட் பண்ணனும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சாந்திங் ரைஸ் மீன் ட்ரேட் பண்ணனும். ஆடி முஷ்டன் நானு. நான் விளையாடி முடிச்ச அப்புறம் தான் நீங்க சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி சொல்ல சொல்லியிருந்தா நான் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி.
இங்க ஆடக்கூடாது தர்ஷினி, எது முடியாது 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கிறது அனுப்ப சொன்னா டைம் அவுட்ல ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டைம் அவுட் நீங்க 10 நிமிஷம் இருக்கிறதா போட்டியில ஆடுறீங்க? மாஸ்டர் மாஸ்டர் கேட்கல மாஸ்டர். தர்ஷினி சொன்னது கேட்டுச்சா? ஏன் வந்து 10 நிமிடம் இருக்கிறது அனுப்பிச்சிங்க, யோசிக்க மாட்டேங்கிறீங்க, யோசிக்காம ஏன் வந்து அங்க ஆடக்கூடாது? நைட் பி ஃபோர் ஏன் ஆடக்கூடாது? அதனாலதான். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த நைட்டை E3 கூட விளையாடலாம். அந்த டிஸ்கவர் அட்டாக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா, அதான் நம்ம ஏற்கனவே பார்த்ததாம்மா. ஒரு குதிரைய வந்து ரெண்டு இதுக்கு கொடுக்க கூடாதுமா, கொடுத்தா அது சரிய சங்கடமா இருக்கும். ஒரு 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 மந்திரி ஒரு குதிரையை ஒரு யானைக்குன்னு கொடுக்க கூடாது. அம்மாதான் ஜாலியா சொல்லு. ஏய் ஈக்குவல் பவர் குட்டிட்டே இருக்க, கேப்சர் பண்ண கூடாது. அத பின்னாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ரூக் D8 ஆவது விளையாடலாம். அது மாதிரி இங்க எண்ட் கேம் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்றேமா. டபுள் ரூக் எண்ட் கேம்ல இருக்கும். நான் மொத்தமா ஒரு மந்திரி கூடுதலா இருக்கேன். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ரெண்டு யானையும் வந்து கொடுக்க கூடாது, கொடுக்காம ஆடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
நான் எப்படி என்னோட எல்லை பகுதியை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பாத்துக்கோங்க. நல்ல நகர்வு விளையாடலாம். காணக்கூடாது, கவனிக்கலையா? ஏன் காணக்கூடாது? பத்து நொடிகள் எடுத்துக்கலாம். இந்த புதிய இருக்கு, ஒன்றரை நிமிஷம் தான் எனக்கு இருக்கு, அதனால சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அந்த பத்து நொடிகள் கழிச்சு நான் நகர் வாடும். நான் எக்ஸ்சேஞ்சை ஃபோர்ஸ் பண்ணுறேன், வேற எதுவும் கிடையாது. எக்ஸ்சேஞ்சை ஃபோர்ஸ் பண்ணுறது மூலமா இருக்கிற ஒரே ஒரு ரூட்டை எலிமினேட் பண்ணிடுறீங்க, அவுட் ஆஃப் த கேம், அவ்வளோதான். முடிச்சு இங்கே இருந்து ஒரு ரூக் அண்ட் பிஷப் செக்மேட் பண்ணலாம். நீங்கள்
ஏற்கனவே நம்ம கிங் அண்ட் ரூக் செக்மேட் பார்த்துருக்கோம், இன்னொரு தடவையும் பார்க்கலாம். சரிம்மா, இப்ப இந்த தடவை பண்ண இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த தடவை அந்த தப்ப பண்ணாதீங்க.